திருப்பூரில் உள்ள எட்டில் ஏழு தொகுதிகளில் அதிமுக நிற்கிறது தனி தொகுதியான தாராபுரம் மட்டும் பாஜகவுக்கு தரப்பட்டுள்ளது மாநில தலைவர் முருகன் களம் காண்கிறார் தாராபுரத்தில் இதுவரை விஐபி எவரும் இறங்கியதில்லை எனவே வெற்றி உறுதி என பாஜக நம்புகிறது ஏற்கனவே அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் வெற்றி பெற்றுள்ளனர் அவர்களின் முழு ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கிறது பல்லடத்தில் முன்னாள் அமைச்சர் ஆனந்தனுக்கு சீட் வழங்கியதை எம்எல்ஏ நடராஜன் ஆட்கள் எதிர்த்தனா் அவர்களை சரி கட்டி கைகோர்த்ததோடு கூட்டணி கட்சியினரின் ஒத்துழைப்பையும் ஆனந்தன் பெற்றுவிட்டார் லோக்சபா தேர்தலில் திருப்பூரில் கிடைத்த தோல்வி அவரை போட்டிருக்கிறது திருப்பூர் வடக்கு இந்திய கம்யூனிஸ்ட் அவிநாசி தமிழர் பேரவை உடுமலை காங்கிரஸ் பல்லடம் மதிமுகவுக்கு என நான்கு தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு திமுக கொடுத்துள்ளது பாதிக்கு பாதி விட்டுக் கொடுத்ததை அக்கட்சியினர் ஜீரணிக்கவில்லை இருப்பினும் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி தேர்தலில் சீட் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி அவர்களை சமாதானப்படுத்தியிருக்கிறது சின்ன மோதல்களை பெரிதப்படுத்த மாட்டோம் பழித்தீர்க்கும் எண்ணத்துடன் செயல்பட மாட்டோம் என்று இரு கூட்டணியினருமே ஆங்காங்கே கூடி கற்பூரம் ஏற்றி சத்தியம் செய்கின்றனர் இதனால் திருப்பூரில் தொகுதி ஒதுக்கீடு மற்றும் வேட்பாளர் அறிவிப்பு போன்றவற்றில் கட்சிகளுக்கிடையே நிலவி வந்த அதிருப்தி முடிவுக்கு வந்துள்ளது